பதவி விலகல் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் கோட்டாபய. மீண்டும் அதிகரித்தது லிட்டோ எரிவாயுவின் விலை. இன்று முதல் நடைமுறைக்கு. அரசு தலைவர் மாளிகையிலிருந்து கண்டுபிடித்த பெருமளவு பணம், காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு. கொழும்பில் பொதுமக்கள் மீது ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு, வெளியிடப்பட்டுள்ள விசனம். 9வது நிறைவேற்று அரசு தலைவர் யார்? சஜித் டலஸ் கடும் போட்டி. முன்னர் தான் அறிவித்தபடி பதவி விலகுவதாக அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். சற்று முன்னர் பிரதமர் ஊடக பிரிவு இதனை அறிவித்துள்ளது. எதிர்வரும் 13ஆம் தேதி பதவி விலகுவதாக அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை பதவி விலக கோரி நேற்று முன்தினம் கொழும்பில் மாபெரும் போராட்டம் ஒன்றை மக்கள் மேற்கொண்டிருந்தனர். இதன்போது அரசு தலைவர் மாளிகை மற்றும் அரசு தலைவர் செயலகம் என்பன ஆர்ப்பாட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டு கைப்பற்றப்பட்டிருந்தன. லிட்டோ எரிவாயு 12.5 கிலோகிராம் கொள்கலனின் விலை 50 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி லிட்டோ 12.5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலனின் புதிய விலை 4,910 ரூபாய் என்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைக்கு வரும் என லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது. கையிருப்பு தீர்ந்தமையால் லிட்டோ நிறுவனம் நீண்ட நாட்களாக தனது உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை இடைநிறுத்தியிருந்தது. இந்த நிலையில் 3,700 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் நேற்று நாட்டை வந்தடைந்தது. கொழும்பில் உள்ள அரசு தலைவர் மாளிகையிலிருந்து ஆர்ப்பாட்டக்காரர்களால் 17.8 மில்லியன் பணம் மீட்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளதை காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் மொத்தம் 17.8 மில்லியன் ரூபாவை கோட்டை காவல்நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான காவல்துறை குழுவிடம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையளித்தனர். பணத்தை கண்டுபிடித்த குழுவினரால் அறிவிக்கப்பட்டதை அடுத்து குறித்த காவல்துறை குழுவினர் பணத்தை சேகரித்துள்ளனர். பணத்தை மீளப்பெற்றது தொடர்பில் காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு அறிவிக்க உள்ளதாக காவல்துறை விடுத்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகம் மற்றும் மாளிகையை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் மீது ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக வெளியான காணொலி தொடர்பில் ராணுவத்தினர் உண்மைகளை தெளிவுபடுத்தியுள்ளனர். இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ராணுவத்தினர் தடுப்பு உத்தியாக வானத்திலும் ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழையும் பிரதான வாயிலின் பக்கவாட்டு சுவரிலும் பல துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளனர். எந்தொரு சந்தர்ப்பத்திலும் போராட்டக்காரர்களுக்கு உடலில் காயம் ஏற்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்குள் பலவந்தமாக நுழைய முற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது ராணுவத்தினர் வேண்டுமென்றே துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக பரவி வரும் காணொலிகள் தொடர்பில் ராணுவத்தினர் அவதானம் செலுத்தியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளனர். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ 13ஆம் தேதி பதவி விலகியதன் பின்னர் புதிய அரசு தலைவரை நியமிக்க எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அழகப்பெரும் ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தில் பிளவை ஏற்படுத்தாமல் உடன்படிக்கையின் மூலம் இந்த இருவரில் ஒருவரை அரசு தலைவராக நியமிப்பது தொடர்பில் அரசியல் கட்சித் தலைவர்களுக்கிடையில் கலந்துரையாடல் ஆரம்பமாகியுள்ளது. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் நுகேகொடையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துகோரளவின் வீட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஆந்திர பிரிய தர்ஷன ஜாபா தலைமையிலான சுயேட்சை குழு உட்பட பல கட்சிகள் மற்றும் குழுக்களிடையே நடைபெற்றது. 9 கூட்டு கட்சிகள் அடங்கிய குழு இதில் பங்கேற்றதாக தெரிய வந்துள்ளது. பதவி விலகல் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் கோட்டாபய. மீண்டும் அதிகரித்தது லிட்டோ எரிவாயுவின் விலை. இன்று முதல் நடைமுறைக்கு. அரசு தலைவர் மாளிகையிலிருந்து கண்டுபிடித்த பெருமளவு பணம், காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு. கொழும்பில் பொதுமக்கள் மீது ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு, வெளியிடப்பட்டுள்ள விசனம். 9வது நிறைவேற்று அரசு தலைவர் யார்? சஜித் டலஸ் கடும் போட்டி.